ஹை, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8086 மைக்ரோ ப்ராசஸர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் மினிமம் மோட் அண்ட் மேக்ஸிமம் மோட் இருக்கு இல்லையா, அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பின் டீட்டெயில்ஸ், டைமிங் டயக்ராம், இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மினிமம் மோட் அண்ட் மேக்ஸிமம் மோட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, அட்ரஸ் லைன்ஸ், டேட்டா லைன்ஸ் இருக்குது, அதை பார்த்துருவோம். இப்போ நான் இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்துட்டுருக்குது 8088 ப்ராசஸர்னு பார்த்துருக்கீங்க. இதுவும் ஒரு 16-bit ப்ராசஸர் தான். 8086 அப்படி இல்லை 8088 அப்படி கூட சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான், கிட்டத்தட்ட அதோடைய பின்ஸ் 40-pin ஐசி, ரெண்டுமே சேம் ஐசி. ஸோ பைடைரக்ஷனல் பின் இருக்குது, AD0 to AD7. 8086 மைக்ரோ ப்ராசஸரில் மல்டிப்ளெக்ஸ்டு அட்ரஸ் அண்ட் டேட்டா லைன்ஸ் இருக்குது, அதை முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரி A0 to A15 அது அட்ரஸ் லைன்ஸாகவும், D0 to D15 அது டேட்டா லைன்ஸாகவும் இருக்குது. இது மல்டிப்ளெக்ஸ்டு அட்ரஸ் அண்ட் டேட்டா லைன்ஸாக தான் இந்த 8086 மைக்ரோ ப்ராசஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ரெட் கலர் பிளாக் பங்கு பண்ணியிருக்கோம், AD0 to AD15. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த மல்டிப்ளெக்ஸில் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அட்ரஸ் தனியாக, டேட்டா தனியாக எடுப்போம். அட்ரஸ் தனியாக எடுக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் லேட்ச் எனேபிள் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி டேட்டாவை தனியாக எடுக்கிறதுக்கு டேட்டா எனேபிள் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், ஒரு லேட்ச். அதில் டேட்டா டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ், அதில் ரெண்டுமே பண்ணுவோம். இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 8086 மைக்ரோ ப்ராசஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு மோட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது, ஒன்று மினிமம் மோட், அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மோட். இந்த மினிமம் மோடில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, லாஜிக் 1 கொடுத்து அதை எனேபிள் பண்ணுவோம், பின் நம்பர் 33. அதேமாதிரி மேக்ஸிமம் மோட் பார்த்திங்கன்னா அது லாஜிக் 0 கொடுத்தா அதை எனேபிள் பண்ணுவோம். அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் மோடில் சிங்கிள் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண முடியும், அப்படி யூஸ் பண்ணால் அது மினிமம் மோட். இப்போ மேக்ஸிமம் மோடில் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டி ப்ராசர் கனெக்ட் பண்ணலாம், அதாவது கோ ப்ராசர் சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ண என்னன்னா, மல்டி ப்ராசர் அந்த மைக்ரோ ப்ராசரோட ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷனை இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் மோடில் 8086 மைக்ரோ ப்ராசரை ஆப்ரேட் பண்ண வைக்கிறோம். இதுதான் பேசிக் ரீசன் எதுக்காக ரெண்டு மோடு இருக்குது, மினிமம் மோட் அண்ட் மேக்ஸிமம் மோட். அதை உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதை நாங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராகவே சொல்கிறோம் அடுத்த வீடியோவில். இந்த 8086 மைக்ரோ ப்ராசஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மினிமம் மோடுக்கும் உண்டான, மேக்ஸிமம் மோடுக்கு உண்டான ஒரு சில சிக்னல்ஸ் தனித்தனியாக இருக்குது. மினிமம் மோடில் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த மினிமம் மோடு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ப்ளஸ் விசிசி கொடுப்போம். அதே மேக்ஸிமம் மோட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பின் நம்பர் 33 இருக்குல்லையா, அதுக்கு நம்ம கிரவுண்ட் சிக்னல் கொடுத்து அதை எனேபிள் பண்ணுவோம். தட் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு கிவ் 0 to that பின் நம்பர் 33. அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8086 மைக்ரோ ப்ராசஸரை மினிமம் மோடில் எப்படி ஆப்ரேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது தான். அப்படி மினிமம் மோடில் ஆப்ரேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணால், பின் நம்பர் 33க்கு நீங்கள் லாஜிக் 1 கொடுத்து அதை எனேபிள் பண்ணலாம். அப்படி மினிமம் மோட்னா ஒரே ஒரு மைக்ரோ ப்ராசஸர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். என்ன தான் நீங்கள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக கிளாக் சிக்னல் கொடுப்பீங்க, அதுதான் இந்த 8284 இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா. இந்த டயக்ராம் என்ன சொல்லுதுன்னா, தட் இஸ் X1 X2 கிறிஸ்டல் ஆசிலேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அதுன்னு பார்த்தீங்கன்னா, நாட் டு ப்ரொவைட் த கிளாக் சிக்னல் ஃபார் தி நார்மல் ஆப்ரேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், நம்ம என்ன பண்ணுறோம், கிளாக் சிக்னல் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேட்ச் இருக்குது. அந்த லேட்ச் எதுக்குன்னா, அட்ரஸ் பின்ஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி 8086 மைக்ரோ ப்ராசஸரில் 20 அட்ரஸ் பஸ் இருக்குது. அந்த 20 அட்ரஸ் பஸ் நீங்கள் கேரி ஓவர் பண்ணுன்றதுக்காக தான் 3 லேட்ச் கொடுக்குறோம். இந்த ஒவ்வொரு லேட்சுமே 8 பிட்ஸ், அப்போ 3 8s are 24 லைன்ஸ். ஸோ அப்போ அட்ரஸ் லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டேட்டா பார்த்திங்கன்னா 16 டேட்டா லைன்ஸ் சொன்னோம், அந்த 16 டேட்டா லைன்ஸுக்கு 2 லேட்ச் யூஸ் பண்ணுறோம். ஒரு லேட்ச் 8 பிட்ஸில் இருக்குது, இன்னொரு லேட்ச் பார்த்திங்கன்னா இன்னொரு 8. ஸோ அப்போ 2 8s are 16. ஸோ டேட்டா லைன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 16 டேட்டா லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இது வந்து மினிமம் மோடில் எப்படி யூஸ் பண்ணுறோம், என்னென்ன லேட்ச் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன். அட்ரஸ் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அட்ரஸ் லேட்ச் எனேபிள் யூஸ் பண்ணுறோம். டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணுறதுக்கு டேட்டா எனேபிள் அப்படின்ற அந்த பின் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டயக்ராம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8086 மைக்ரோ ப்ராசஸரை மேக்ஸிமம் மோடில் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம். அப்படி மேக்ஸிமம் மோடில் ஆப்ரேட் பண்ணால் நீங்கள் பின் நம்பர் 33க்கு 0 கொடுத்தா, அதாவது லாஜிக் 0 கொடுத்தா எனேபிள் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கிரவுண்ட் கொடுத்தீங்கன்னா 8086 மைக்ரோ ப்ராசஸரை மேக்ஸிமம் மோடில் ஆப்ரேட் பண்ணலாம். அதுக்குண்டான ஒரு சின்ன டயக்ராம் தான் இது. ஸோ இதனால் என்ன ஆகுனா, நம்ம மல்டி ப்ராசஸரை வந்து நம்ம இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மல்டி ப்ராசஸர் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ண போகிறது தான் டெஸ்ட் அப்படின்ற ஒரு பின் நம்பர். அந்த பின் நம்பர் என்ன பண்ணுன்னா, டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாள் 2 கனெக்ட் தி மல்டி ப்ராசஸர், ஹவு டு செக் வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. அதுக்காக தான் நம்ம இந்த டெஸ்ட் சிக்னல் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரெடின்னு ஒரு சிக்னல் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாமே எதுக்குன்னா, மல்டி ப்ராசஸர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த சென்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் மோடில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் அண்ட் ரெடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ் தனித்தனியாக பிரிச் எடுக்கணும், அதாவது செப்பரேட் பண்ணணும். அட்ரஸ் லைன்ஸ் தனியாகவும் டேட்டா லைன்ஸ் தனியாகவும், முன்னாடியே சொன்ன மாதிரி அட்ரஸ் லைன் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதான் அட்ரஸ் லேட்ச் எனேபிள், டேட்டாவை செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறதான் டேட்டா எனேபிள் அப்படின்ற அந்த பின். அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா, அட்ரஸ் அண்ட் டேட்டா லைன்ஸ் தனியாகவும், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அதுதான் அட்ரஸ் லேட்ச் எனேபிள் ALE. ஸோ அப்போ T1 கிளாக் சைக்கிளில் டைமிங் பீரியடில் பார்த்து டைமிங் டயக்ராமில் பார்த்திங்கன்னா T1 ALE மேக்ஸிமில் தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் T2, T3, T4 பார்த்தீங்கன்னா அது எல்லாமே லோவில் தான் இருக்கும். இந்த T1, T2, T3, T4 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் டைமிங் டயக்ராம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ண போகிறது தான் இந்த டைமிங் டயக்ராம். மைக்ரோ ப்ராசர் எந்த எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதை டிகோடும் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த டைமிங் டயக்ராம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீடுக்கு ஒரு டைமிங் டயக்ராம் இருக்குது, ரைட் ஆப்ரேஷனுக்கு ஒரு டைமிங் டயக்ராம் இருக்குது. இதை ஃபியூச்சர் ஸ்லைடில் கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸில் இன்னொரு பின்ஸ் இருக்குது, ஸ்டேட்டஸ் பின், S4 and S3. இதை வந்து ஒரு 2-bit காம்பினேஷனில் தான் அது ஒர்க் ஆகும், 00, 01, 10, 11. இப்போ சப்போஸ் நீங்கள் அந்த ரெண்டு பின்னுக்கும் 00 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் அந்த வேலையை தான் அது பார்க்கும். அதேமாதிரி 01 கொடுத்தா ஸ்டாக் செக்மெண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 10 கொடுத்தீங்கன்னா அது கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த டேட்டா தான் 10. சப்போஸ் நீங்கள் அந்த S4, S3 நீங்கள் 11 கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா செக்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பின் நம்பர் தான் அது. அதே மாதிரி இது என்ன செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், எக்ஸ்ட்ரா செக்மெண்ட், கோட் செக்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ், எல்லாமே 16-bit. அதுக்காக தான் இந்த செக்மெண்ட் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் 86 மைக்ரோ ப்ராசரோட அந்த மெமரி கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1 MB. இந்த 1 MB-யை 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க, 64 KB-யை பிரிச்சிருக்காங்க. நீங்கள் 64 KB 4 பிரிச்சிங்கன்னா என்ன உங்களுக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 MB மெமரி. இந்த 1 MB மெமரியை தான் நம்ம செக்மெண்ட் ரெஜிஸ்டராக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம S4, S3 பார்த்தோம். இப்போ நம்ம பின் நம்பர், ஸ்டேட்டஸ் பின் நம்பர் S5, S6 அதை பார்க்குறோம். இப்போ S5 எனேபிள் ஆச்சுன்னா அது என்ன பண்ணுதுன்னா இன்டரப்ட் எனேபிள் ஃப்ளாக தான் அது வந்து இண்டிகேட் பண்ணுது. அதாவது ஒவ்வொரு பிகினிங் ஆஃப் ஈச் கிளாக் சைக்கிளும் இந்த இன்டரப்ட் எனேபிள் ஃப்ளாக் வந்து எனேபிள் ஆகும் அப்படின்றது தான் சொல்கிறோம். அதேமாதிரி பின் நம்பர் S6 ஸ்டேட்டஸ் சிக்னல், அது மட்டும் இல்லாமல் அது அட்ரஸ் பின்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், A19. இது லோவாக இருந்தால் இது எனேபிள் ஆகும்னு சொல்கிறோம். அதேமாதிரி இது இந்த ஸ்டேட்டஸை இண்டிகேட் பண்ணணும்னா ஹோல்ட் அக்னாலஜ்மெண்ட் அந்த கிளாக் பீரியடை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த S6 யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி ட்ரை ஸ்டேட்ஸில் S6 பின் பார்த்தீங்கன்னா என்ன அலோவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மாஸ்டராக ஆக்ட் பண்ணணும். எதுக்காக இந்த மாஸ்டர் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மல்டி ப்ராசர் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, அதாவது மேக்ஸிமம் மோடில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க ஒரு 8086 மைக்ரோ ப்ராசரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இது மாஸ்டராக ஆக்ட் பண்ணி ஃபுல் கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கும். எப்படின்னா ஸ்லேவ் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னால் அந்த கண்ட்ரோலை இந்த மாஸ்டர் ப்ராசராகவே இந்த ஸ்டேட்டஸ் பின் நம்பர் S6 எடுத்துக்கும். அந்த வேலையும் இந்த பின் நம்பர் தான் செய்யும். இந்த டயக்ராமில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் பின் S0, S1, S0 இது வந்து ஒரு 3-bit காம்பினேஷனில் பார்க்குறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஐஓ போர்ட், ரைட் ஐஓ போர்ட், அதுக்கப்புறம் ரீட் மெமரி, ரைட் மெமரி, அதுக்கப்புறம் ஹால்ட் பண்ணணுனாலும் இந்த 3-bit ஆப்ரேஷன் வச்சு தான் இதை கேரி அவுட் பண்ணும் 8086 மைக்ரோ ப்ராசர். இப்போ நம்ம கியூ ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். இந்த கியூ ஸ்டேட்டஸை வந்து ரெண்டு ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் இருக்குது, S1 and S0. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 00 இருந்தால் நோ ஆப்ரேஷன், எதுவுமே பண்ணாது, சிம்பிளி த மைக்ரோ ப்ராசர் வில் பி இன் இட்ஸ் ஐடியல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்க்குறது ரீட் ரைட் கண்ட்ரோல் சிக்னல். இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 3-bit காம்பினேஷனில் தான் இதை ஆக்சஸ் பண்ணும் ஒரு மைக்ரோ ப்ராசஸர். இதில் பார்த்தீங்கன்னா மூணுமே 0 வந்துருச்சு, அதாவது ஐஓ பார் மெமரியும் டேட்டா டிரான்ஸ்மிட் ரிசீவ் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் சிக்னல் எல்லாமே 0 வந்துச்சுன்னா கோடு வந்து ஆக்சஸ் பண்ணும். அதேமாதிரி ரீட் ரைட் மெமரி அதையும் பண்ணிக்கலாம், இன்டரப்ட் அக்னாலஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ரீட் ஐஓ போர்ட்டா இல்லை ரைட் ஐஓ போர்ட்டா, கடைசியாக ப்ரோக்ராம் வந்து முடிக்கும்போது ஹால்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் இந்த 3-bit ஆப்ரேஷன். இந்த பின்ஸை வச்சு தான் அந்த மைக்ரோ ப்ராசர் டிசைட் பண்ணணும் வெதர் டு கம்ப்ளீட் த ப்ரோக்ராம் ஆர் டு கண்டினியூ த ப்ரோக்ராம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங் டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஒரு மெமரியிலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணுறதுக்கு 4 times டயக்ராம் வேணும், 4 times சைக்கிள் வேணும்னு சொன்னோம் முன்னாடியே. ஆனால் இதில் வந்து இன்னொரு சைக்கிள் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதாவது மைக்ரோ ப்ராசர் எடுத்துக்கும், அதாவது வெயிட் டைமிங் ஸ்டேட் TW. T1, T2, T3 இருக்குது, T4 முன்னாடியும் T3 அப்புறமும் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஸ்டேட் வெயிட் ஸ்டேட் அப்படின்னு ஒரு TWன்னு ஒரு ஸ்டேட் இருக்கும். எதுக்காகனா மைக்ரோ ப்ராசஸ் அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்கும் வெதர் வாட் இஸ் த ப்ராசஸ் கோயிங் டு கேரி அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ ப்ராசஸர் இது நம்மகிட்ட கேட்கும். அதுக்காக தான் அந்த வெயிட் ஸ்டேட், அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா T4 த ப்ராசஸ் வில் பி டு பி கம்ப்ளீட்டட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் T4 அப்படின்ற அந்த கிளாக் டயக்ராம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரைட் மிஷின் சைக்கிள். இந்த ரைட் மிஷின் சைக்கிளையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 4 ஆப்ரேஷன் இருக்குன்னு சொன்னால் T1, T2, T3, T4 அதே மாதிரி T3 and T4 நடுவில் வெயிட் டைம் ஸ்டேட் TW ஒன்று இருக்குது. இப்போ அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா INTR, அதாவது இன்டரப்ட் ரெக்வஸ்ட் பின். இந்த இன்டரப்ட் ரெக்வஸ்ட் பின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ராசஸர் அவோட ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும், அப்போ இன்டரப்ட் ஏதாவது வந்துச்சு, சே ஃபார் எக்ஸாம்பிள் கால், ரிட்டர்ன், லூப், பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் இன்டரப்ட்னு சொல்லலாம். சப்போஸ் த ப்ராசர் வாண்ட்ஸ் டு கேரி அவுட் தோஸ் இன்டரப்ட்ஸ், அப்போது இன்டரப்ட் ரெக்வஸ்ட் வந்து எனேபிள் ஆகும். இது எப்படி பார்த்தா இது ஹை சிக்னல், ஆக்டிவ் ஹை சிக்னல், அதாவது நீங்கள் 1 கொடுத்தா தான் இன்டரப்ட் ஃப்ளாக் எனேபிள் ஆகும். அப்படி இன்டரப்ட் ஃப்ளாக் வந்து எனேபிள் ஆகும்போது அப்போ என்ன ஆகும்னா மைக்ரோ ப்ராசர் நார்மல் ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு
இன்டர்நெட் ப்ராசஸை கேரி ஓவர் பண்ணும். அப்படி ப்ராசஸை கேரி ஓவர் பண்ணும்போது இன்னொரு சிக்னல் வந்து மைக்ரோ ப்ராசஸ் சொல்லும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இன்டரப்ட் அக்னாலஜ்மெண்ட். அந்த இன்டரப்ட் அக்னாலஜ்மெண்ட் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா இன்டரப்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அதுவே அந்த ஒரிஜினல் ப்ராசஸுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு ப்ராசஸ் பண்ணால் அதுவே கண்டினியூ பண்ணிடும். இதுதான் INTR, அதுக்கப்புறம் INTA. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மாஸ்கபிள் இன்டரப்ட். இந்த NMI என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து டிசேபிளே பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் ஹையஸ்ட் இன்டரப்ட். 8085 நீங்கள் ட்ராப் பார்த்துருப்பீங்க நியர் டு தட் NMI. ஸோ NMI எனேபிள் ஆச்சுன்னா ப்ராசஸர் என்ன பண்ணும், நார்மல் ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இன்டரப்ட் ப்ராசஸை தான் கேரியர் பண்ணும். அதை சொல்கிறது தான் இந்த NMI-யோட வேலை. இது வந்து லாக்டி ஹை சிக்னல், அதாவது Logic 1 கொடுத்தா தான் இது எனேபிள் ஆகும். முன்னாடியே சொன்ன மாதிரி இதை மாஸ்க் பண்ணவும் முடியாது, டிசேபிளும் பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் நான் மாஸ்கபிள் இன்டரப்ட். ஸோ ப்ரியாரிட்டி வில் பி கிவன் டு திஸ் இன்டரப்ட். இந்த பின் எனேபிள் ஆச்சுன்னா அந்த இன்டரப்ட்டுக்கு தான் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். மைக்ரோ ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் ப்ராசஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த 8086 மைக்ரோ ப்ராசஸரில் இருக்க அந்த பின் டயக்ராமில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் உங்களுடைய டவுட்டை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரு சில ஐடியாஸ் கொடுத்துருக்கோம். அதாவது 8086 மைக்ரோ ப்ராசஸர் ரெண்டு மோடில் ஆப்ரேஷன் ஆகும், மினிமம் மோட் அண்ட் மேக்ஸிமம் மோட். அதுக்கப்புறம் மினிமம் மோடில் 40 pins நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதேமாதிரி மேக்ஸிமம் மோடில் 40 pins யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு சில மோடுக்கு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த பின்ஸ் வில் பி யூஸ்டு அண்ட் ஃபார் மேக்ஸிமம் மோட் சம் ஆஃப் த பின்ஸ் வில் பி ஆக்சஸ். இதை நாங்கள் வீடியோட ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், மினிமம் மோடில் எத்தனை பின்ஸ் ஆக்சஸ் பண்ண போகிறோம், அதேமாதிரி மேக்ஸிமம் மோடில் என்ன ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. மினிமம் மோட்னா முன்னாடியே சொன்ன மாதிரி Logic 1 கொடுத்தா எனேபிள் ஆகும், மேக்ஸிமம் மோட்னா நீங்கள் Logic 0 கொடுக்கணும் அப்படின்லாம் கிரவுண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பின் நம்பர் 33 மேக்ஸிமம் மோட மைக்ரோ ப்ராசஸர் ஆக்ட் பண்ணும். இப்போ மினிமம் மோட் மேக்ஸிமம் ஒன்னா சின்ன அவுட்லைன் கொடுத்துறேன். மினிமம் ஒன்னா சிங்கிள் ப்ராசஸர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதே நீங்கள் மேக்ஸிமம் ஒன்னா யூ ஆர் கோயிங் டு யூஸ் மோர் தென் ஒன் ப்ராசஸர். எதுக்காகனா டு ஸ்பீட் அப் த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுறோம், மைக்ரோ ப்ராசஸர் நிறைய கனெக்ட் பண்ணுறோம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஆன்சர் கண்டிப்பாக நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.